ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடு நம்ம நான் பார்க்க போகிறோம் ஒரு அட்டகாசமான ரேங்க் டியோ மேட்ச் பார்த்தீங்கன்னா. இந்த ரேங்க் டியோ மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தன் கூட விளையாண்டேன். ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கிளாஸ் கோட் ஆனோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 ரவுண்டு ஜெயிச்சு புயோ அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரேங்க்டு மேட்ச் விளையாடலாம் சொல்லிக்கிட்டாங்க. நானும் ஓகே சொன்னேன், இந்த மேட்ச் நான் புயோ அடிச்சிடும். காரணம் என்னென்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொரு டியோ வந்து போட்டுருவாங்க. எனக்கு செம்ம கடுப்போட யார் சப்ஸ்கிரைபர் மேலேடா கையை வச்சு சொல்லிட்டு அவங்களை போட்டுருவேன். அப்புறம் இன்னும் ரெண்டு டியோ போட்டு புயோ அடிச்சிருவேன்னா அதெல்லாம் சரிடா, நீ ஏன்டா பைத்தியக்கார மாதிரி இந்த கிளி பூசு போட்டுன்னு சுற்றுலா சொல்லி கேட்டிங்கன்னா உன்னோட இதோட இலை சேலஞ்ச், அதாவது 10 பேரை கில் பண்ண இந்த கில்லி பூஸ் வச்சுக்கணும். அப்படி கில் பண்ணனா எனக்கு ஒரு 8 பேஜ் கிடைக்க இல்லை சேலஞ்சிலேருந்து. அதுக்கோசம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே லேண்ட்மைன் வச்சு விட்ருவோம், எவனா வந்தால் சாகட்டும். ஓகே, அதாவது இந்த மேட்சோட ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதாக நடக்கும். கடைசி ஜோன் இந்த வீட்டில் தான் வரும். இங்கே தான் நான் 6 கில் பண்ணி புயா அடிச்சு தருவோம். அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க. இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கில் கூட பண்ணேன். நான் ஃபுல்லாகவே சர்வே தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேப்பையாக ரவுண்ட் அடிச்சுட்டேன். என் கண்ணில் இது வரைக்கும் ஒரு எனிமி கூட மாட்டல. இப்போ எனிமிஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டியோ வந்து மான்ஸ்டர் ட்ரக்கில் வருவாங்க. நான் கில்லி பூஸ் போட்டதுனால கரெக்டாக அவங்கள இது பண்ணி அடிக்க முடியல, ஸ்கோப் அடிக்க முடியல. அதை வந்துட்டாங்க பாருங்கள், நல்லா டேமேஜ் கொடுத்துருவான், அவனை அடிக்க முடியாது பாருங்கள். அவங்க மேலே தான் வரானுங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா முன்னெச்சரிக்கை MP40 இங்கே போய் ரெடியாக நிற்பேன். பட் கில்லி பூஸுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, அவங்க போட்டுருவானுங்க. அப்புறம் செம்ம கொடுப்பாடு எனக்கு. அப்புறம் கில்லி பூஸை கழட்டி போட்டு அவனை போட்டுருதோ பாருங்க, அவன் நாக் பண்ணிட்டேன். அவன் டீமேட் கரெக்டாக க்ளூவால் போட்டான். ஸோ எனக்கு செம்ம கழுப்பான கில்லி பூஸை கட்டி கீழே போட்டு இந்த க்ளூவால் நல்லா டேமேஜ் கொடுத்துருவோம். காரணம் என்ன, கீழே போயிட்டு அடிக்க சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவேன். கீழே இந்த க்ளூவால் டேமேஜ் கொடுத்தா அவங்க உஷார் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க நினச்சிருக்காங்க மேலே இருக்க நினச்சிட்டுருக்காங்க, பட் நான் கீழே வந்துட்டேன். அந்த நாய் இங்கே உட்காந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க, செம்மையாக முடிச்சு விட்றாங்க பாருங்க. அதை உட்காந்துருக்கான அவனை முடிச்சிட்டேன். இதோ இங்கே இருக்கான் நாய், சாவுடா நாயே. ஐயோ, செட்டிங்ஸில் கை வச்சு பரவாயில்ல, என்ன தான் செட்டிங்ஸில் கை வச்சாலும் அவனுக்கு ரெண்டு பேரும் சூப்பராக முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் கீழே பண்ணியிருக்கேன். இப்போ தான் பவுண்ட்ரி ஆக்டிவ் இருக்குது. இப்போ தான் தேவை லூட் எல்லாம் பக்காக மாட்டேது. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு க்ளூவாலே கிடச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ நேரம் அளவே பார்த்தீங்கன்னா 6 தான். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ளூவாலே எடுத்துருக்கேன். இப்போ நான் கில் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம் 10 கிலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ள மேலே பிளாஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட் பண்ண லேண்ட்மைன் இப்போ பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எதிர்க்கு ஒரு டியோ இருப்பாங்க மலைக்கு மேலே, அவங்களை எவ்வளோ சூப்பராக நான் கில் பண்ணுவோம் சொல்லிட்டு பாருங்கள். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அடித்து 10-15 பேர் கில் பண்ணி அப்படி தான் ஹீரோக்கு பண்ண சொல்கிற அவசியம் இந்த மாதிரி சர்வை பண்ணி ஹீரோக்கு போகலாம். இப்போ நான் கில் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டியோ வச்சு காலி பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பிளேஸ் தான் பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிலே அவங்களால எவ்வளோ சூப்பராக அடிச்சு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு பொறுமையாக இருக்கும், பொறுமையாக இருந்தாலும் நம்ம ரேங்க் மேட்ச்சில் சூப்பராக புயா அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏற்கனவே சொன்ன ரெண்டு பேர் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டவர் பிளேட் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நான் அவனை போடுவேன். அப்புறம் அவன் டீமேட் வரும், அவனையும் போடுவோம். அப்புறம் கீழே வந்து ஒரு நாள் கிரனேட் வச்சு என்ன ரொம்ப உயிர் வாங்குவோம். கடைசியில் உன்னோட டியோ வந்து அவனை போட்டுருவாங்க. அந்த உன்னோட டியோ நான் போடுவேன். இதான் மேட்ச் ஃபுல்லாக ஹைலைட். அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா புயா அடிச்சிருவேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளூவால் ரெடியாக இருக்குது. இது அங்கே இருக்கான அவன் அவ்வளோதான். இந்த க்ரோஸாக பார்த்தீங்கன்னா இது விண்டர் லேண்ட் க்ரோஸாக, இது கிரேட் ஆஃப் ஜாஸ்தி. நான் ரொம்ப வருஷமாக இதாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து வெப்பன் ராயில் கிடச்சிது. மேபி உங்கள் எல்லாருக்கும் இது அந்த ஈவெண்ட்டில் கிடச்சிருக்கோம். எனக்கு இது வெப்பன் ராயில் எப்பயோ கிடச்சிச்சு. ஸோ க்ளூவால் போட்டால் விட்டுருவோன்னு சாவுடா, அவ்வளோதான். 4 கில் பண்ணுற பாருங்க, அவ்வளோ. இப்போ நான் டெட்டானா கூட கவலை, ரேங்க் கண்டிப்பாக எனக்கு வேறு லெவலில் ஏறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறங்கி ஆடலாம். ஆனால் இந்தமாதிரி நேரத்தில் இறங்கி ஆடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக புய் அடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்மைனாக ஒரு நாய்க்கிலும் தூக்கி அடிச்சினே இருப்பான். நான் ஏற்கனவே சொன்ன டியோ வந்து அவனை போட்டுருவானுங்க. நான் மேலேருந்து அந்த ரெண்டு டியோ ஒருத்தவங்க போட்டுருவோம். இன்னொருத்தனை கீழே போய் ஜோன் கடைசி ஜோன் முடிஞ்சோடனே நான் அவனை கில் பண்ணி புய் அடிப்பேன். அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா போய் தீகரப்பையன் அவன் மேலே எப்படி நான் இருக்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. இப்போ டேமேஜ் கொடுத்துருவான் அந்த கிரனேட் வந்து. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், லைனாக தூக்கி அடிச்சுனே இருப்பான். கண்டது தூக்கி அடிப்பா ஃப்ளாஷ் கிரனேட்லேருந்து எல்லாத்தையுமே. நம்ம உஷாராக கவர் தப்பிச்சிருவோம். நம்ம நான் சொல்ல ஃப்ளாஷ் கிரனேட் தூக்கி அடிச்சா இப்போ என்னமோ தூக்கி அடிப்பா. இப்போ தீக்கிற பையன் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறதா, நான் என் கையில் சாக மாட்டானே. ஸோ வெயிட் பண்ணுவான், அவன் ஃபுல்லாக எல்லா வேலையை தூக்கி அடிச்சு முடிக்கிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்போ கீழே உன்னோட டியோ வந்திருப்பானுங்க, அவன் கூட அவன் சண்டை போட்டுருப்பான். ஜோன் சிங்க் அதை கூட கவனிக்காமல் அதை நான் யூஸ் பண்ணி ஒரு டியோவில் அவன் ஒருத்தனை போட்டுருவேன். இன்னொருத்தனை நான் வந்து எக்ரி போய் ஜோன் முடிஞ்சு அவனை கில் பண்ணி புய் அடிப்பேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். 7, 6, 5, 4, 3, 2, 1 அதை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதோ க்ளூவல் பிரிண்ட் ஒருத்தருக்கான் பாருங்கள், அவனை முடிச்சு விட்ருவோம். இப்போ அவனை போட்டானுங்க ரெண்டு பேர் சேர்ந்து, அவ்வளோதான் அவனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் ஒருத்தமே கவர் எடுத்துறான். பைத்திக்காரப்பா க்ளூவால் போட்டு அவர் டீமேட் ரிவைவ் பண்ணி விட்டுருந்தாலே அவனுக்கு புய் அடிச்சிருப்பானுங்க. அதை விட்டு போய் கவர் எடுத்துட்டானுங்க பாருங்கள். இந்தமாதிரி தப்பு தான் நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நேரத்தில் ஹீல் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அது க்ளூவால் போட்டு ஹீல் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்ட் பிரினெட்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா 131 இருக்கா, அதனால் ஹீல் பண்ணிட்டு போகிறேன். இந்த ஜோன் லாஸ்ட் ஜோனில் தான் பயங்கர மாட்டிப்பாங்க. பைத்தியாக பாருங்கள், ஜோனோட வெளியே போய்ட்டா சூப்பர் அடிச்சு புயா அடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என் கூட இந்த மாதிரி மேட்ச் ஆனால் கேம் அடிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணா போய் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புங்கள்.